இந்த கிளாஸில் நம்ம என்ன க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதுக்கு நம்ம வெலாசிட்டினா என்னென்னு படிச்சிருப்போம். வெலாசிட்டி இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் வெலாசிட்டி, இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் சொல்லணும். கண்டக்டர்ஸில் சார்ஜ் கேரியர்ஸ் யார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிக் கரண்ட் இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர், இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், வித்தவுட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளை த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ரேண்டம் மோஷன். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லா டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகிட்டுருக்கும். அப்போ அதோட வெலாசிட்டியை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன் சார்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ த நெட் வெலாசிட்டி, த நெட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் செட் டு பி ஜீரோ. வென் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் செட்டப், தென் ஒன்லி த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் அ டிசைர்ட் டைரக்ஷன் விச் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பேட்டரியில் நம்ம கண்டக்டரை கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எ கண்டக்டர் இஸ் கனெக்டட் பிட்வீன் த பேட்டரி ஆஃப் வோல்டேஜ் வி. இப்போ ஏதாவது கண்டக்டர் அப்படின்னா, இந்த கண்டக்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பேட்டரியில். ப்ளஸ் மைனஸ் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வி, சரியா? அப்போ வி இஸ் ஈக்குவல் டு இடி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பேட்டரி டு த கண்டக்டர். ஸோ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் செட்டப் இன் த பிளேட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர், இந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டுலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக ஆரம்பிக்கும் டியூ டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன, இ ஈக்குவல் டு எஃப் பை கியூ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். யார் மேலே? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல என்ன சார்ஜ்? எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்னால் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லாம் அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆக்சலரேஷனை உருவாக்கும், சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட், எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் ஆகும். அப்படி எலக்ட்ரான்ஸ் ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா வேகமாக தள்ளப்படும் அந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்குமா? தள்ளப்படும் பொழுது மூவ் ஆகிட்டு இருக்க ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் தள்ளப்படும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் ஏற்கனவே இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸில் மோதும். அந்த அயான்ஸ் மேலே மோதி ஸ்கேட்டர் ஆகும். அப்படி ஸ்கேட்டர் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பர்டிகுலர் டிசைர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஆனால் எப்படி மூவ் ஆகும்னா, ஜிக்ஸாக் பாத்தில் தான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் வச்சுங்க. இந்த சிங்கிள் எலக்ட்ரான் நேராக அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகாது. இந்த சிங்கிள் எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரே ஒரு சின்ன கேஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் பிரசன்ட் இந்த கண்டக்டர், கண்டக்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் மேலே போய் மோதி ஒரு ஜிக்ஸாக் டைரக்ஷனில் இன்னொரு அயான் மேலே போதி இன்னொரு அயான் மேலே மோதி அப்படியே மோதி 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 ஒரு ஜிக்ஸாக் டைரக்ஷனில் கடைசியில் வந்து சேர்ந்துருச்சு. எங்கேருந்து வந்திருக்கு? ஃப்ரம் லெஃப்ட்டு எங்கே வந்திருக்கு? ரைட்டுக்கு வந்துருச்சு. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்துருச்சு, ஆனால் ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் வரல, ஒரு ஜிக்ஸாக் மோஷனில் தான் வந்திருக்கு. இந்த ஜிக்ஸாக் மோஷனில் இது பாசிட்டிவ் அயான்ஸோட மோதி 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 அதோட பாத் வந்து ஒரு ஜிக்ஸாக் பாத்தில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுப்போம். இது மோதுறதுக்கான காரணம் யார்? ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் ஆகிறதுக்கான காரணம் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து வந்துச்சு? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளைட் பை த பேட்டரி. இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஜிக்ஸாக் மோஷனில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகுது இல்லையா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில், அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், சரியா? த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் மூவிங் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. லுக் அட் த டயக்ராம் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அது நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ப்ளஸ் டு மைனஸ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் எலக்ட்ரான்ஸினுடைய மூவ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரி, ரைட். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு என்ன டெஃபினிஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த வெலாசிட்டி வித் விச் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட் ட்ரிஃப்டட் ஃப்ரம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட் ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி வென் த எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ளைடு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரிஃப்ட் ஆகினா இந்த மாதிரி ஜிக்ஸாக் மோஷனில் ட்ரிஃப்ட் ஆகி பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு வருது இல்லையா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில், அந்த வெலாசிட்டி தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன சார் அப்படின்னா, விடி இஸ் ஈக்குவல் டு ஏ டவு.
வீடினா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஏன்னா ஆக்சிலரேஷன். டவுனா என்ன சார், நியூ டேர்மாக இருக்குது. பொதுவாக அந்த டவ் வந்து டார்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க கிரீக் அல்ஃபாபட். இந்த இடத்துல இந்த டவ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டவ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மீன் டைம் அப்படின்னு சொல்லலாம். மீன் டைம் பிட்வீன் சக்சசிவ் கொலிஷன், அது டைம் இன்டர்வல் பிட்வீன் சக்சசிவ் கொலிஷன், சரியான வார்த்தை தான். டைம் இன்டர்வல் பிட்வீன் சக்சசிவ் கொலிஷன், ஒரு எலக்ட்ரான் மோதிட்டு அடுத்த கொலிஷன் நடக்கிறதுக்கு ஏன்னா இடைவெளி, ஒரு கொலிஷனுக்கும் அடுத்த கொலிஷனுக்கும் இடையே உள்ள இடைவெளி, டைம் இன்டர்வல் பிட்வீன் த சக்சசிவ் கொலிஷன், அதுதான் இங்கே டவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே யார் கொலைட் ஆகிறா, எலக்ட்ரான் யார் கூட கொலைட் ஆகிறாங்க, பாசிட்டிவ் ஆயன் கூட, மறந்துடாதீங்க. சரி, விடி இஸ் ஈக்குவல் டு ஏ டவ். இந்த ஏக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணுமே, எங்கேருந்து வருது, இதாக இதுலேருந்து வருவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். சரிங்க சார், எஃப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த ஃபார்முலா வாங்க. எஃப் ஈக்குவல் டு இக்யூவா, இக்யூ இந்த இடத்துல ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, க்யூனா சார்ஜ். அப்போ இங்கே எழுதுவோம், ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, க்யூனா சார்ஜ். இந்த இடத்துல என்ன சார்ஜ், எலக்ட்ரான், எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஇ. சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஏ இன் த அபோவ் எக்ஸ்பிரஷன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், மைனஸ் இஇ பை எம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சா, இந்த ஆக்சலரேஷனை கொண்டு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், விடி இஸ் ஈக்குவல் டு ஏ டவ். ஏக்கு பதில் என்ன வரும், இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டவுன் எழுதலாம். மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டவுன். இதில் இஇ பை எம் அப்படின்றது யாரோட வேல்யூ, ஏவோட வேல்யூ. ஏ இஸ் ஈக்குவல் டு இஇ பை எம், சரியா? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல இது ஏ கிடையாது, இது ஃபோர்ஸ். இது ஃபோர்ஸ்ல தான் எடுக்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூஇன்னு போட்டிருக்கணும். அப்போ இந்த இடத்துல எஃப் உங்களுக்கு, சாரி, எஃப் அப்படின்றது கியூஇ, கியூக்கு பதிலாக மைனஸ் இ போடுறோம், இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கரெக்டாகும், ரைட்? அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டவ், இல்லையா? இதில் இன்னும் கொஞ்சம் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, விடி இஸ் ஈக்குவல் டு இஇ பை எம் இன்ட்டு டவுக்கு பதிலாக இ டவ் பை எம் இன்ட்டு இன்னு எழுதலாம். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். அந்த டவ்வை உள்ள கூட வந்து ஏ ப்ராக்கெட் வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. இ டவ் பை எம் ஏன் சார் அப்படின்னா, இந்த இ டவ் பை எம்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன பேர் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அஸ் மியூ. மியூனா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. மொபிலிட்டி அப்படின்னா என்ன சார் அர்த்தம், மொபிலிட்டின்னா என்ன, ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணாலே போதும். மியூ இங்கே இருக்கட்டும், சரியா? மியூ இங்கே இருக்கட்டும், இந்த இ அந்தாலும் போச்சுன்னா என்ன வரும், விடி பை இ. இங்கே மைனஸ் இருக்குது சார் அப்படின்னா, யூஆர் டேக்கிங் த மாடுலஸ், ஒன்லி மேக்னிடியூட், மேக்னிடியூட் மட்டும் எடுத்தால் போதும், விடி பை இ. அப்போனா என்ன சார் அர்த்தம், திஸ் இஸ் மொபிலிட்டி. ஸோ மொபிலிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வைர்ட் பை த ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்வயர் பண்ணுதோ அதுதான் மொபிலிட்டி. தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் மொபிலிட்டி, சரியா? மியூ இஸ் ஈக்குவல் டு விடி பை இ, வி ஆர் டேக்கிங் மாடுலஸ், தட் மீன்ஸ் வி ஆர் டேக்கிங் ஒன்லி த மேக்னிடியூட். சரி, இந்த மொபிலிட்டியோட யூனிட் என்ன சார் மியூக்கு, விடி என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு என்ன யூனிட், சேம் யூனிட் ஃபார் வெலாசிட்டி, மீட்டர் பர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட்டு, விஎம் பவர் மைனஸ் ஒன் ஆர் என்சி பவர் மைனஸ் ஒன். என்சி பவர் மைனஸ் ஒன்று எடுத்துக்கலாம், விஎம் பவர் மைனஸ் ஒன்று எடுத்துக்கலாம். யூஸ்வலி நம்ம விஎம் பவர் மைனஸ் ஒன் இந்த இடத்துல எடுத்துப்பாங்க மொபிலிட்டிக்கு. அப்போ விஎம் பவர் மைனஸ் ஒன். ஸோ இது மேலே போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள், இந்த எம்மும் இந்த எம்மும் சேர்ந்தால் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், எம் ஸ்கொயர் வி பவர் மைனஸ் ஒன் எஸ் பவர் மைனஸ் ஒன். பாருங்கள், எம் மேலே போச்சா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும். அப்போ எம் ஸ்கொயர் வி பவர் மைனஸ் ஒன் எஸ் பவர் மைனஸ் ஒன். திஸ் அன் இம்பார்ட்டன்ட் யூனிட், திஸ் த யூனிட் ஃபார் மொபிலிட்டி, சரியா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சோம், டெஃபினிஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை வச்சு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி மொபிலிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து மொபிலிட்டிக்கான டெஃபினிஷன் சொன்னால் அதுக்கான யூனிட் சொல்லி, சரியா? இது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். இப்போ யூஸ்வலி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஒரு கண்டக்டரில் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட் தான் இருக்கும். 10⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட் எவ்வளோ, 0.0001. இட் இஸ் அ வெரி வெரி மினிமம் வெலாசிட்டி. ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா, நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா பல்பு க்ளோ ஆகிறதுக்கு ஃபியூ அவர்ஸ் ஆகும். ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே பல்பு க்ளோ ஆகாது, 2-3 மணி நேரம் கழிச்சு பல்பு க்ளோ ஆகும். ஏன்னா எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி வெரி லெஸ். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போயிட்டு கண்டக்டரில் அப்படியே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பல்பு போய் ரீச் பண்ணி பல்பை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் கூட ஆகலாம். பட் உண்மையில் ரியாலிட்டியில் என்ன நடக்குது, ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே பல்பு க்ளோ ஆகுது.
எங்கேருந்து சார் பல்பு உடனடியாக க்ளோ ஆகுது, என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் த ஆக்சலரேஷன் நம்ம படிச்சது தான், ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கொலைட் ஆகும். கொலைட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் இன்னொரு எலக்ட்ரான் மேலே தன்னோட ஃபோர்ஸை கொடுக்கும் கொலிஷனால். அப்போ அந்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் மேலே, அந்த எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் மேலே, இப்படி எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், கண்டினியூஸாக அப்படியே கொலைட் ஆகிட்டே போகும். அப்படி கொலைட் ஆகிட்டே போகும்பொழுது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த எனர்ஜியானது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது தான் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பல்புக்கு ரீச் ஆகி பல்பு க்ளோ ஆகுது. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே யார் சார் அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேறு யாரும் கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், வேறு ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ். இங்கே படித்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பல்பு க்ளோ ஆகுது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணுவோம், இட் ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட், லைட்டோட ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு தான் கிரேட்டஸ்ட், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால தான் நமக்கு பல்பு உடனடியாக க்ளோ ஆகுது. இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் திங், இன்னொன்று கூட சொல்லலாம். சில பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, செல்ஃபோன் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு பேட்ரி இல்லை, மை பேட்டரி ஹாஸ் நோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி, சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன மிஸ்கன்செப்ஷன், என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, பேட்ரி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் சார்ஜஸ்ன்னு நினச்சிட்ருக்கோம். நோ, ராங். பேட்டரின்றது சார்ஜை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் கிடையாது. பேட்டரி அப்படின்றது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். டியூ டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா, அப்போ மை பேட்டரி வாஸ் லோ அப்படின்னு சொல்லலாம், மை பேட்டரி ஹாஸ் நோ சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா, என்னோடய பேட்டரியில் எனர்ஜி வெரி லெஸ்ஸாக இருக்குது. மை பேட்டரி வாஸ் லோனா மை பேட்டரிஸ் எனர்ஜி இஸ் லோ, எபிலிட்டி டு ப்ரொவைட் எனர்ஜி இஸ் லோ, அதுதான் சரியான வார்த்தை. மை பேட்டரி ஹாஸ் நோ சார்ஜ்னா என் பேட்டரியில் எனர்ஜி உருவாக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனர்ஜி உருவாக்குனா தான் அந்த எனர்ஜி அங்கே என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆகி நம்மளோட செல்ஃபோன், நம்மளோட மொபைல் ஃபோனை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம ரியாலிட்டியில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் அதுக்கும் வேறுபாடு உண்டு. மை பேட்டரி ஹேஸ் நோ சார்ஜ் அப்படின்னா சார்ஜை உருவாக்குறது பேட்டரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் மிஸ்கன்செப்ஷன். பேட்டரி ப்ரொவைட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், இட் க்ரியேட்ஸ், இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி தான் அங்கே போகுது. சரியா, அது உருவாக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போகுது, செல்ஃபோனுக்கு போகுது. அந்த செல்ஃபோனில் எனர்ஜியானது அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. இதுதான் விஷயம். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.